லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை டிஜே நானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் அக்டோபர் 30 தீபாவளியை முன்னிட்டு வெளியாக போகுது. அந்நாளில் தான் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கமலுக்கும் கண்டிப்பாக கிளாஷ் இருக்குது. என்னடா சிவகார்த்திகேயன் படம் சொல்லிட்டு நம்ம கமல்ஹாசனோட கிளாஷ்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதே நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான். அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் கிளாஷ் கண்டிப்பாக இருக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த படத்தை டிஜே நானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிஜே நானவேல் ஏற்கனவே ஜெய்பீம் படத்தை எடுத்ததன் மூலமாக உலக புகழ் பெற்றவர். இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். இந்த படத்தை ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அமிதாப் பச்சன் மிக முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபகத் ஃபாசில், ரான ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ருத்திகா சிங் போன்றோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்தை எப்படி பேன் இந்தியா படமாக சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ அதே போல தான் வேட்டையன் படமும் அமையும் சொல்லிட்டு நம்பப்படுது. வேட்டையன் இந்த படத்துக்கு டைட்டில் வச்ச உடனே எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரும் ஆச்சரியத்தை தந்தது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரிச்சட்டிலான வேட்டையன் டைட்டில் அவருக்கு கிடைச்சது ரொம்பவே பெரும் மகிழ்ச்சியாக பார்க்கப்பட்டது. மேலும் ரசிகர்களுக்கு இது 2 மடங்கு எதிர்பார்ப்பை அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக ஸ்கூல்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸையும் மற்றும் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் நடக்கிற என்னென்ன என்கவுண்டர்ஸ் சம்மந்தமான ஸ்கேம்ஸையும் வெளிக்கொணரும் விதமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேராக இந்த படத்தில் மஞ்சு வாரியர் ப்ளே பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட பையனாக ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காரு. ரானா ரகுபதி இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காராம். மேலும் அனிருத்தோடைய மியூசிக்கில் முதல் பாடல் கூடிய விரைவிலே வரப்போகுது. அதாவது ஆகஸ்ட் 15 வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பாடலை அனிருத் அவர்களே பாடியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோடைய இந்த பாட்டில் இடம்பெறும் என்று சொல்லப்படுது. அதாவது ஜெயிலர் படத்தில் எப்படி காவாலா பாட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ அதே போல தான் இந்த பாட்டு இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்களால் நம்பப்படுது. மேலும் இந்த பாட்டு முழுக்க முழுக்க ரஜினிக்கான பாட்டாக இருக்கும் என்றும் தலைவர் ரொம்ப வருஷமாச்சு. ஏன்னா அவர் வந்து முதல் பாடல் வந்து அறிமுக பாடலாக வந்து பல வருஷமாகுது. தலைவருக்கான சம்பவம் செய்கிற பாடலாக தான் இந்த பாடல் இருக்கும். கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பட்டி தொட்டி எங்கும் கண்டிப்பாக சம்பவம் செய்யும் சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாட்டு சம்பவம் செய்யுமா செய்யாதுன்னு. உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரிசும் முடிச்சுருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.